மேங்கி கட்லட் செய்ய போறோம் வாங்க செய்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பிங்க் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் மெக்கிக்கு மேலே ஆட்டேஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க டேக்கல போலாம் மேகி கட்லட் செய்ய போறோம் அதுக்கு மேகி எடுத்துக்கேன் இப்போ இத நல்லா இந்த மாதிரி உடைச்சு எடுத்துக்கலாம் मैगि कटलेट कंपा कुछ रोम पिड़ी एपे नम्बर कटल से मेरी कुछ विसम ट्रे पड़ी कुकल इंवे ना चिना चिना मेरी कई उतरको कटलेट रेसिपी नम्बर वीडियो रेटर वीडियो लिंक डिस्क्रिप्शन पाक्स को पांग ना उड़ी वांग मिक्सिंग और बउल वेग वे उलक आड पड़ी के इत व मैश पड़ी एपर मूण उल वेग वे तोल उड़ी ए उलक मैश पड़ी एड़ता नंब नुक वे मैगि आड पड़ी के कोल कर्वपिल और पच मिग पड़िया कट पड़ी एड़े और आनियन कल टेबल स्पून रेड चिल्ली पउडर कल टेबल स्पून गरम मसाला कल टेबल स्पून धनिया तूल मैगी ले मसाला रखो अंदर मसाला ऐड पनी क्ला तेवियन अलग उप्पु कल टेबल स्पून मंजल तूल कस्तूरी मेथी कई ना क्रश पड़े ऐड पनी क्ला चाट मसाला कल टेबल स्पून ऑयल इला ना मिक्स पड़ी के चाट मसाला सेको ना वासन वो नहीं आड पड़को इलेन पावल रेडी पनियाचे इप्पे इधर राउंड शेप ले तट्टी एड़त्तुकला कटलेट शेप पुड़िक्क पोरों अदुक्कु कैयिल कोंजमा एण्णैय तडविक्कलाम मादिरी कैयिल एण्णैय तडवुम्बोधु ओट्टाम वरुम इप्पो उल्लंगैयिल वच्चु इतमी वड मेरी तटी एल उमो अेप नहीं नवनिंग स्ना कंपा कुछ वी सापांग वीटल रिलेशन यारूमारी डिफ्रंटान और कट से मैगि कट्लेट इतमी एल नम्ब रेडी पड़ी एल कट्लट शेपा रेडी पड़ी एड़ता इत मैग वो नम्ब डिपनपर वांग एप्ली पाक और बउल इन मैगिय बउल आड पड़िया रेगि देवपड़ इं ना वो नम्ब नुक
எந்தளவுக்கு நல்லா உங்களால இந்த மாதிரி தூள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா தூள் பண்ணி எடுத்தாச்சு. தூள் பண்ணி எடுத்த மேகில ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை இது மேல வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விடலாம். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கையில அழுத்தி விடுங்க. அப்பதான் இது ஒன்னோடு ஒன்னு ஒட்டும். எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் தானாவே கீழே விழுந்துடும். இதே மாதிரி எல்லா மேகியுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கட்லெட் எல்லாத்தையுமே மேகியோட டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோலி குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே இருக்கிற மேகி கருத்து போயிடும். ஸ்லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்று நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். மேகி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌன் கலர் வந்தோடனே போதும், எடுத்துடலாம். பாருங்கள் நம்ம போட்ட மேகியெல்லாம் பிரியாமல் கரெக்டாக இருக்குது. ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் இது. மேகி கட்லட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டிஃப்டனான மேகி கட்லெட் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கே செஞ்சு தந்தாங்க, அப்போ விரும்பி விரும்பி சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்குலாம் இது.